மற்றும் நடிகை ஆஷா பரேக் 2020 ஆண்டுக்கான தாதா சாகேப் பால்கே விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் இந்த தகவலை வெளியிட்டிருக்குது. குஜராத்தை சேர்ந்தவர் ஆஷா பரேக். அவரது தந்தை சல்மா பரேக் போரா முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்தவர். அவரது தாய் பச்சுபாய் இந்து சமூகத்தை சேர்ந்தவர். இளம் வயதிலேயே நடனத்துல ஆர்வம் அதிகம். புகழ்பெற்ற நடன ஆசிரியர்களிடம் நடனம் கற்றுக்கொண்டாரு. மேடை நிகழ்ச்சி ஒன்றில் நடனமாடிய ஆஷா பரேக்கின் திறமையை பார்த்து ரசித்த புகழ்பெற்ற இயக்குனர் ஃபிமல் ராய் மா திரைப்படத்துல அவரை அறிமுகப்படுத்தினாரு. அப்போ ஆஷா பரேக்கு வயது 10. எனினும் ஆரம்பத்துல அவங்களுக்கு கிடைச்ச வெற்றிகள் பின்னர் தொடரவில்லை. எனவே பள்ளி படிப்பை தொடர்ந்தாங்க. பின்னர் மீண்டும் சினிமாவில் வாய்ப்பு தேடினாங்க. நாசிர் ஹுசேன் இயக்கிய தில் தேக்கோ படத்துல ஷம்மி கபூருக்கு ஜோடியாக ஆஷா பரேக் நடிச்சாங்க. அந்த படத்துக்கு கிடைத்த வரவேற்பு அவரது திரைப்பயணத்தை வெற்றிகரமா தொடர வைத்தது. ஷம்மி கபூர், தேவானந்த், ராஜேஷ் கண்ணா போன்ற பிரதான நடிகர்களுடன் இணைந்து நடித்தாங்க. இடைவேளைக்கு பின்னர் தொலைக்காட்சியில் காலடி எடுத்து வைத்தார். 1990களில் குஜராத்தி மொழியில் வெளியான ஜோதி எனும் சீரியலை இயக்கினாங்க. ஆக்ருதி எனும் பெயரில் தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி பல சீரியல்களை தயாரிச்சாங்க. இந்திய திரைப்பட தணிக்கை குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்ட முதல் பெண் எனும் பெருமையும் அவருக்கு உண்டு. திரைத்துறையிலும் சின்னத்திரை உலகிலும் அவரது பங்களிப்புகளை அங்கீகரிக்கும் வகையில ஏராளமான விருதுகள் அவருக்கு கிடைத்தன. பல முறை பிலிம்பேர் விருது பெற்ற அவர் பத்மஸ்ரீ விருது, வாழ்நாள் சாதனையாளர் விருது உள்ளிட்ட பல விருதுகளால் அலங்கரிக்கப்பட்டாங்க. கராபவன் எனும் நடன அகாடமியை நடத்தி வரும் ஆஷா பரேக் தனது பெயர்ல மும்பையில ஒரு மருத்துவமனையையும் நடத்திட்டு வராங்க. இந்த நிலையில இந்திய திரைத்துறையின் உயரிய விருதான தாதா சாகேப் பால்கே விருது அறிவிக்கப்பட்டிருப்பது அவரது ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தி இருக்கு. வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறும் திரைப்பட தேசிய விருது நிகழ்ச்சியில இந்த விருது அவருக்கு வழங்கப்படவிருக்கு.